Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Easy Kids கிராஃப்ட் இப்போ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான click பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி என்ன கிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஹோம்மேடாக வந்து பில்டிங் செட் தான் வந்து பண்ண போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த பில்லிங் செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து தேவைப்படும் நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைனா நீங்கள் லெந்தாக இதோட லென்த்தாக பெருசாக இருக்கிற மாதிரி பாக்ஸாக இருந்தாலும் ஓகே தான் ஓகேவா எக்கிட்ட அந்த மாதிரி பெருசாக இல்லை இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் தனித்தனியாக தான் இருக்காதுனால நான் இதே வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மூடியை மட்டும் என்ன பண்ணுறேன்னா தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் கட் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தனியாக அதை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் சைட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சைடெலாம் வந்துட்டு ரொம்பவே லூஸாக இருந்தது டக்குன்னு வந்து அது வெளியே வர மாதிரி இருந்துச்சு அதனால அந்த இடத்துலலாம் வந்து நம்ம செலவுட்டே டேப் போட்டு ஒட்டிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சைடில் ஃபுல்லாக செலவு டேப் போட்டு கவர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட செலவு டேப் இருக்குதுன்னா நீங்களே வந்து செலவு டேப் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து வச்சுருந்தான் பார்த்தீங்களா தனியாக அந்த மூடியை வந்து இப்போ ஃபோர் ஷீட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பெயிண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம் எங்ககிட்ட இந்த மாதிரி ஒயிட் ஷீட் பெயினாக இருந்தது அதை யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்வீட் பாக்ஸ் மேலே என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம சார்ட் பேப்பர் ப்ளூ கலர் சார்ட் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒட்டி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஒயிட் கலர் ஷீட் அந்த மூடியை எடுத்து அந்த இடத்துல லைட்டாக கீழே மட்டும் ஃபெவிபான் வந்து போடுறேன் உங்கள் ஃபெவிகால் இருக்குதுன்னா நீங்கள் வந்து அதே போட்டுக்கலாம் இப்போ ஃபெவிபான் போட்டு அந்த சைடில் இருக்கிற ஸ்வீட் பாக்ஸோடு வச்சு இதை ஒட்டுறேன் ஓகேவா ஒட்டிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நான் ஃபெவிபான் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே செலவு டேப்புமே கூட போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து அதே போதும்னா நீங்கள் அப்டே விட்டுருலாம் அப்படின்னா மேலே செலவு டேப்லாம் கூட போட்டுக்கலாம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கொஞ்சமாக ஃபிவான் வந்து போட்டுட்டு இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் நம்ம எடுத்துச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் பாக்ஸையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒட்டிவிட்டேன் நம்ம ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நான் இந்த ஸ்வீட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டல மேலே பேப்பர் எதுவுமே வந்து ஒட்டல ஏன்னா அந்த அந்த ஸ்வீட் பாக்ஸே வந்து கோல்டன் கலரில் தான் இருந்தது அதனால் நான் அப்படியே அதை பிளைனாக விட்டுவிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா நம்ம ஒயிட் ஷீட் ஒட்டணும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்துட்டு பிளாக் கலர் மார்க்கர் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு சும்மா வந்துட்டு பில்லிங் செட் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு ஐட் நாலு திங்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன் ஓகேவா திங்ஸ் அதோடைய பிரைஸ் அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா இதை வந்து எழுதிக்கலாம் ஓகேவா இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஷீட் யூஸ் பண்ணி நம்பர்ஸ் வந்து எழுதி ஒட்டியிருக்கேன் அப்புறம் மார்க்கர் யூஸ் பண்ணி அந்த ஓப்பன் க்ளோஸ் இதெல்லாம் வந்து எழுதியிருக்கேன் உங்ககிட்ட ஷீட் இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்கெட்ச்லேயே வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா நான் இல்லைன்னா நீங்கள் கலர் பேப்பரில் கூட ட்ரை பண்ணலாம் என்கிட்ட ஷீட் இருந்தனால நான் ஃபுல்லாகவே வந்து ஃபோர்ஷீடீட்டில் பண்ணிட்டேன் இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெவிபான் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அந்த பாக்ஸில் இந்த மாதிரி பாதி பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஓகேவா கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த சைட் அதில் நாலு சைடு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்துவிட்டு ஒரு சைடு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் கட் பண்ணி அதை தனியாக வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற பாக்ஸ் மாதிரி ஒரு சைடு மட்டும் பண்ணி வச்சுக்கலாம் இது எதுக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பில் மிஷின் இருக்கு பார்த்தீங்களா அதான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அதுக்காக தான் நான் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது பாக்ஸில் இருக்குனா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதிரி டூத் பிக் வந்து எடுத்திருக்கேன் இந்த பிக் வந்துட்டு இந்த பக்கமாக ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடில் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஓகேவா ஹோல்ஸ் போட்டு அந்த டூத்பிக்கை வந்து உள்ளேன்னு செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஏஃபோ ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏஃ ஷீட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பேப்பர் வந்து இந்த மாதிரி தின்னாக வந்துட்டு ரெக்டாங்கல் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு இதை அந்த டூத் பிக்கோடு வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ரோல் பண்ணுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு அந்த டூத் பிக்கை ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்ஸை விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பேப்பரை சென்ட்ராக அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கோங்க இன்னொரு ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்துகிட்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ஹோல்ஸ் பார்த்துட்டு உள்ளே விட்டால் தான் கரெக்டாக போகும் நீங்கள் சைடாக விட்டிங்க அப்படின்னா பேப்பர் எல்லாமே பிஞ்சி வந்துடும் தனித்தனியாக வந்து வந்துடும் அதனால் பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா சப்போஸ் இந்த பில் வந்து இந்த பில் பேப்பர் காலி அப்படின்னா மறுபடியும் அந்த டூத்பிக்கை நம்ம எடுத்துட்டு இன்னொரு பில் பேப்பர் கூட வச்சுட்டு ரோல் பண்ணி மறுபடியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அது பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு நான் ஒட்ட போகிறேன் ஒட்டுறதுக்காக ஃபெவிபான் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் ஃபெவிகால் உங்கள் கிட்டே என்ன கம் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கோங்க இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன் நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்டை ஒரு சின்ன அட்டையில் வந்துட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிட்டு இது இந்த மாதிரி வச்சு ஒட்ட போகிறோம் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிவிட்டேன் நம்மளுடைய அந்த பில் மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லென்த்தான ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் மெஷர் பண்ணி ஆல்ரெடி நான் வந்து கோடு போட்டு வச்சுருக்கேன் ஓகேவா அந்த கோடு மேலே என்ன பண்ணியிருக்கேன்னா இதை ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி லென்த்த பாக்ஸ் இல்லைன்னா சின்ன சின்ன பாக்ஸே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சோப் பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னா நம்ம வந்துட்டு காசுலாம் வாங்கி போடுற இருக்குது பார்த்தீங்களா அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ராயர் வந்துட்டு அந்த லேப்டாப் கீழே தானே இருக்கும் ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறேன் அந்த ஸ்வீட் பாக்ஸில் ஒரு சைடை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு சைடு கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கீழே இருக்கிற பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெண்டு சிரப் பாக்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த சிரப் பாக்ஸில் காசு போடுறதுக்கு மேலே ஓப்பனாக இருக்கணும் ஒரு சைடு மட்டும் அதுக்காக ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறேன் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி ரெண்டு பாக்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த காஸ் கேஷ் ட்ராயர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சைடில் மாதிரி கம் போட்டு தர்மோகோல் பால்ஸ் வந்து நான் ஒட்டியிருக்கேன் ஓகேவா உங்கள்கிட்ட இந்த மாதிரி பால்ஸ் இல்லைனா நீங்கள் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பீட்ஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கூட ஒட்டிக்கலாம் அது எதுக்கு அப்படி ஒட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே இழுத்துட்டு வெளியே இழுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு வெளியே இழுத்து காட்டுற மாதிரிங்க இந்த மாதிரி ஈஸியாக வந்து வெளியே எடுக்கலாம் அதுக்காக தான் வந்து அந்த பால் வந்து நம்ம ஒட்டுறோம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு அட்டையை கட் பண்ணி அந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒட்டுறேன் ஒட்டிட்டு அதை சுற்றியுமே என்ன பண்ணியிருக்கேன்னா மார்க்கர் வந்து ஃபுல்லாக போடுறேன் இப்போ நான் போடுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த வெயிட் இது வந்து வெயிட் பார்க்குற மிஷின் ஓகேவா அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த இடத்துல ஒட்டிட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இன்னொரு இதுமே வந்து அட்டையை கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்டு இன்னொரு அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன் மார்க்கர் யூஸ் பண்ணி ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் கேஜி ஃபைவ் கஜி அப்படின்னு சொல்லி எழுதிருக்கேன் எழுதிட்டு அதேமே வந்து ஒட்டிவிட்டேன் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வந்துட்டு வச்சு வெயிட் பார்ப்பாங்களே அதுக்காக தான் நம்ம வந்து அதை ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னா ஸ்கேனர் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட் பீஸை அந்த ஸ்கேனர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதை ஒன்னோட ஒன்று மேலே வச்சு ஒட்டுறேன் என்னோட கார்ட்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தின்னா இருந்துச்சு அதனால் நான் ரெண்டு பீஸ் கட் பண்ணி ஒட்டுறேன் உங்களது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணாலே போதும் ஓகேவா இப்போ இதை சுற்றி கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஒட்டிட்டு இதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் கிட்டே கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் பெயிண்ட்டு எல்லாம் நார்மல் ஷீட் கூட ஒட்டலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடில் இந்த மாதிரி அதே ஃபிவிபான் பாக்ஸ் வந்து லைட்டாக கட் பண்ணி ஒரு சின்ன பீஸ் மாதிரி ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேனர் மேலே ஒரே ஒரு ஃபோம் ஷீட் மட்டும் ஒட்டிருக்கேன் சின்ன பீஸ் ஒட்டிட்டு நம்மளுடைய ஸ்கேனர் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இது வந்துட்டு ஒயர் மாதிரி கொடுக்கறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணேன்னா சாட்டன் ரிபன் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக உள்ளன் த்ரெட்டு கயிறு சனல் கயிறு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட சாட்டன் ரிபன் இருந்ததுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன் இப்போ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிட்டு அதோட ஜாயின் பண்ணி வச்சு அவ்வளோதான் நம்மளுடைய பில்லிங் செட் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னும் நம்ம வந்துட்டு இதை நிறைய வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு கலர் பேப்பர் டிசைன்லாம் போட்டு நல்லா வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து கேஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட்டில் ரெக்டாங்கல் பீஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஹண்ட்ரட் ருப்பீ டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு காயின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ரெடி பண்ணது தான் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸி அப்படின்னால நான் வந்து செய்கிறது காட்டில் அப்படியே வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் காட்டியிருக்கேன் ஓகேவா இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பில்டிங் செட் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை விளையாடி பார்க்கலாம் அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஜெண்டு பாம் பாக்ஸ் வந்து எடுத்துருக்கேன் அயோடாக்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு அதோடைய வெயிட் வந்து பார்க்கலாம் வெயிட் வந்து இதுக்கெலாம் வந்து பார்க்க மாட்டாங்க வெயிட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் வச்சு அரிசி பருப்பு இதெல்லாம் வந்துட்டு வெயிட் பார்ப்பாங்க எவ்வளோ கிலோகிராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இப்போ நம்ம வந்துட்டு ரேட் போட்டுட்டு சும்மா வந்து என்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பில் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் இப்படி இழுக்க இழுக்க பில் வந்து ரோல் ஆகி நம்மளுக்கு வரும் இதை நம்ம இந்த மாதிரி கிழிச்சு கொடுத்துக்கலாம் ஓகேவா இன்னுமே வந்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ராலி அப்புறம் பேக்லாம் இருக்கும் அதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதேமே ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போனாலும் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணல உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அதேமாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இன்னுமே நிறைய செட் வீடியோ இருக்கு ஷா ஷாப்பிங் செட் பார்பிடால் செட் வீடியோ அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய செட் வீடியோ இருக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அதேமே நான் வந்து போடுறேன் அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்